சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.cityunionbank.com. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் விரைவில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அந்த கூட்டம் முடிந்தவுடனேயே அதிமுக உட்பட மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலரும் திமுகவில் இணைந்தனர். குடியாத்தம் முன்னாள் எம்எல்ஏ ஜெயந்தி பத்மநாபன், அமமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி, அதிமுகவில் இருந்து நேற்று நீக்கப்பட்ட வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளருமான சிந்து ரவிச்சந்திரன், கோபி நகர செயலாளர் காளியப்பன் போன்றோர் இணைந்தனர். தமிழக பாஜகவின் செயற்குழு கூட்டம் நேற்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன், மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், சி பி ராதாகிருஷ்ணன் போன்றோரும் செயற்குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒன்றிய அரசு என்ற பிரிவினைவாத பேச்சுக்கு கண்டனம், மாணவர்களுக்கு அதிகம் பலனளிக்கும் நீட் தேர்வு குறித்து மக்களை ஏமாற்றும் திராவிட கட்சிகளுக்கு கண்டனம், கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் ஹிந்து பள்ளிகளை அவமானப்படுத்துவதற்கும் கண்டனம், தேர்தல் வாக்குறுதிகளை காப்பாற்றாத திமுக அரசு போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், ஒன்றிய அரசு என திமுக அழைப்பதற்கு எதிராக தேவைப்பட்டால் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நடப்பு கல்வி ஆண்டிலிருந்து எம்ஃபில் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே படிப்பவர்கள் மட்டும் படிப்பை முடிக்கும் வரை அனுமதி அளிக்கப்படும் என்றும், இந்த அறிவிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் வரக்கூடிய அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக 500,000 மேற்பட்ட ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், நிலைமை மோசமடைந்தால் தனியார் பள்ளிகள் மூடப்படும் என்றும் தனியார் பள்ளிகள் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், அரசின் அனுமதியின்றி எந்த தனியார் பள்ளியும் மூட முடியாது என்றும், பெற்றோர்கள் இதுகுறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளிகளும் சங்கத்தினரும் இப்படி அறிவித்திருப்பது சரியில்லை என கூறிய அதிகாரிகள், அரசின் அனுமதியின்றி பள்ளிகளை மூடினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்து விட்டதாக கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு தொடர்ந்து கர்நாடகத்திற்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாகவும், காவிரி விவகாரத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பின் பெற்ற காவிரி ஆணையம் போன்றவற்றை மத்திய அரசு மாற்றிவிட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். மாநில உரிமைகளை பெறுவதில் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் துணை நிற்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சை செலவுக்காக பணியாற்றும் நிறுவனம் அல்லது மற்ற நபர்களிடமிருந்து பெறப்படும் நிதிக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. அதேபோல கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு அளிக்கப்படும் நிவாரணத் தொகைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். நிறுவனங்கள் அளிக்கும் நிவாரணத் தொகைக்கு உச்சவரம்பு இல்லை. எனினும் தனிநபர்கள் நிவாரணத் தொகை வழங்கினால் அதற்கு உச்சவரம்பு 10 லட்சம் என்றும், அதற்கு மேல் வழங்கினால் வருமான வரி இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் 2019-20 நிதியாண்டு முதல் வரக்கூடிய நிதியாண்டுகளுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பின் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து துணைத் தலைவர் மகேந்திரன் உட்பட பல முக்கிய நிர்வாகிகளும் விலகினர். எனினும் தனது அரசியல் பயணம் தொடரும் என்று கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு பின் பொதுச் செயலாளர் உட்பட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் புதிய உயர்மட்ட நிர்வாகிகளை அதன் தலைவர் கமல்ஹாசன் அறிவிக்கிறார். நாட்டில் இதுவரை 48 பேருக்கு டெல்டா பிளஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 20 பேருக்கும், இரண்டாவது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 9 பேருக்கும் கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை செயலருக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் டெல்டா பிளஸ் வகை கொரோனா எளிதில் வேகமாக பரவக்கூடியது என்றும், சென்னை, மதுரை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இது கண்டறியப்பட்டுள்ளதால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துமாறும் தெரிவித்துள்ளார். அதேபோல பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்கவும், பரிசோதனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மன்னார் வளைகுடா அருகே மீன்பிடிக்க சென்ற இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நேற்று தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதற்கு மேலும் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடாது என கூறியுள்ள அவர், இதற்கு கண்டனம் தெரிவிப்பது மட்டுமின்றி மீனவர்களுக்கு இழப்பீடும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் உங்கள் யோகி பாபு பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அதுவாக பரவலைங்க, நம்மளை மாதிரி மனுஷங்களால் தான் அது பரவுது. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் அது சங்கிலி மாதிரி பரவிட்டுருக்கு. அந்த சங்கிலியை நம்ம உடைக்கணும். நம்ம தமிழக முதல்வர் முழு ஊரடங்கு போட்டது காரணமே என்னென்னா, நம்ம உயிர்களை காப்பாற்ற தான். அதனால் நம்ம அரசாங்க விதிப்படி அவங்க சொன்னதுபடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த கொரோனாவை நம்ம ஒழிப்போம், அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி.